श्री रामने चरितम के अनुग्रहम पेरलाम नामे श्री राम चरितम के अनुग्रहम पेरलाम नामे मंगल रूपन मंगल मरुल्वान मनदिले ध्यानम से श्री नरहरि पल सुगंगले तरुवद रामायण शुभ काव्यम அற்புதமவன் மகிமை அருபொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம தந்தை அவர்களே, ராமன் சமுத்திரத்தையும் கடந்து வந்து லங்கைக்குள் பிரவேசித்து விட்டான். அதற்கெல்லாம் பயந்து கலங்க வேண்டிய அவசியம் என்ன மகனே இந்திரஜே? அச்சம் எமக்கு துச்சமாகும், அதை தாங்களும் அறிவீர்கள் தந்தையே. முதலில் எனது அபிப்பிராயத்தை இந்த சபை கேட்கட்டும். விரோதிகளை ஏன் நாம் பயமுறுத்தக்கூடாது என்கிறேன். இப்பொழுதே அவர்கள் மீது தாக்குதலை துவங்கலாம். சமுத்திரத்தில் அமைத்த பாலத்தின் மீது நடந்து வந்திருப்பதால் ராமலட்சுமணன் அதோடு முழு வானர சேனையும் மிகவும் சோர்ந்திருப்பார்கள். எதிரி களைத்திருக்கின்ற கணத்தில் அவன் கனவையும் களைத்துவிட வேண்டும். நமது சத்ருவின் சேனை செயலற்றிருக்கும் தன்மையை பயன்படுத்தி அவர்கள் மீது சக்தியை பிரயோகிக்க எண்ணுகிறேன். நம் பலத்தால் விரோதியின் சேனை தன்னம்பிக்கையையும் வீரத்தையும் ஒரு சேர இழந்துவிடும். ஆம் தந்தை அவர்களே, எமது அண்ணன் இந்திரஜித்தின் நிர்ணயத்தை யாம் ஏற்கிறோம். யாமும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். எம்மால் ஏற்க இயலாது லங்கேஸ்வரரே. யாமும் இந்திரஜித் கூறியதை யாமோதிக்கவில்லை. இக்கணத்தில் அந்த தபஸ்ரீ ராமனை தாக்குவது லங்கைக்கு நன்மையை சேர்க்காது. காரணம், மேகநாதன் வழங்கிய ஆலோசனையை தாம் இருவரும் ஆட்சேபிப்பதே. மேகநாதன் கூறுவது நமது நலனுக்கு எதிரானதா? இந்திரஜித் கூறுவதை செயல்படுத்துவதின் அர்த்தம் யாதெனில் யுத்தம். ஒருவேளை யுத்தம் துவங்கினால் லங்காபுரியில் இருக்கும் மக்களையும் நாம் இழக்க நேரிடலாம். அரசே, யுத்தத்தில் பிராணம் இழுப்பது சகஜம்தான் அகம்பனரே. இருப்பினும் முதலில் நாம் தாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறேன். தாக்குகின்ற அவசியம் ஒருவருக்கு இருக்கிறதென்றால் அது அந்த தபஸ்வி ராமனாக இருக்கட்டும். எமது கூற்று யாதினில் லங்கேஸ்வரரே, தாக்குதலை முதலில் அந்த ராமனே துவங்கட்டும். அதில் நமக்கு என்ன லாபம் இருக்கிறது அகம்பனா? தாக்குதலை முதலில் நாம் துவங்கினார் விரோதியை கண்டு அஞ்சினோம் என்று இலங்கை வாசிகள் நம்புவர். அந்த வெற்றியை ராமனும் அவன் சேனையும் பெறக்கூடாது. ராமனாலும் அவனது சேனையாலும் சமுத்திரத்தையே கடக்க முடிந்தது. ஆனால் இந்த அரண்மனைக்கு வருவதற்கு நிறைய தடைகளை தாண்ட வேண்டும். லங்கையின் அகழிகளை எல்லாம் தாண்டி இங்கு வர வேண்டும். இதுவரை அப்படி நடந்ததில்லை, இனி நடக்கப் போவதும் இல்லை. ஒருவேளை ராமனும் அவனது சேனையும் லங்காபுரிக்கு வந்துவிட்டார். லங்கையை சூழ்ந்திருக்கும் மாயையின் சக்தியால் அவர்களது சேனையால் முன் செல்லவும் இயலாது, பின் செல்லவும் இயலாது. உமது அறிவுரையில் ஆற்றல் உள்ளது அகம்பனா. அந்த விரோதிகளால் லங்கைக்குள் வர இயலாது. இதனால் லாபம் நமக்குத்தான். அகம்பனன் உயரிய வார்த்தைகளை உரைக்கிறார். ஆம் தந்தையே, அகம்பனரின் அறிவுரையை யாம் அகம்மகிழ்வோடு ஏற்கிறோம்.
நாம் முதலில் தாக்குதல் நடத்த வேண்டாம். ஆனால் அந்த ராமனது சேனை எப்போது தாக்கும் என்று காத்திருப்போம். அதன் வாயிலாக அவன் தைரியத்தையும் திடத்தையும் சோதித்து பார்த்து விடலாம். அவனால் லங்கைக்குள் பிரவேசிக்கவும் இயலாமல் பின்னோக்கி செல்லவும் இயலாமல் துடித்து நிற்கையில் எந்த சமுத்திரத்தினை கடந்து லங்கை மண்ணில் கால் வைத்தானோ அதே விசாலமான சமுத்திரம் ராமனை அவன் சேனையோடு சேர்த்து தன் அலைக்குள் ஆழ்த்து விடும். லக்ஷ்மணா, அனுமான், இத்தனை குறைந்த காலம் அதில் எத்தனை அழகான கூடாரம் அமைத்து விட்டீர்கள். தங்கள் கூடாரத்தை அமைக்க இவ்விடத்தை தேர்ந்தெடுத்ததும் மகாராஜா விபீஷ்ணர் தான். அப்படியா பிரபு? தாம் இருக்க வேண்டிய கூடாரம் சேனைக்கு மத்தியில் தான் அமைய வேண்டும். தாங்கள் மத்தியில் இருந்தால்தான் வீரர்களை தொடர்பு கொள்வதிலும் பாதுகாப்பிலும் தவறு நேராது. அனைத்து தளபதிகளும் தங்கள் அருகாமையில் இருப்பார்கள். தாங்களும் எங்கள் அருகில் இருப்பீர்கள். நன்றிகள் கோடி நண்பரே. தசரத மைந்தரே, தாம் சென்று ஓய்விடுங்கள். மகாராஜா சுக்ரீவரே, தாங்கள் அனைவரும் விழித்திருக்கும் பொழுது நான் மட்டும் ஓய்வெடுப்பது உரிய செயலா? நமக்கு ஓய்வே இல்லை மகாராஜா சுக்ரீவரே. யுத்தம் என்று வந்துவிட்டால் கண்ணுறங்காது விழிப்பவனே வெற்றியை பெறுகிறான். சைன்யத்தின் பொருள் யாதனில் உறங்கும் கணத்தில் விழித்திருந்து வெற்றியை அடைந்த பிறகே ஓய்வெடுத்தல் ஆகும். மகாராணி! சுவாமி, சினத்தை மறந்து விடுங்கள். யாம் கூறுவதை கேளுங்கள். மகாராணி, எழுந்திரு, சொல், நீ என்ன சொல்ல வந்தாய்? அரசே, தயை புரிந்து ஸ்ரீராமரின் பகையை மறந்து விடுங்கள். மகாராணி, நாம் இருக்கும் போதே எம் பகைவனுக்கு மதிப்பளித்து ஸ்ரீ என்று அழைக்கிறார். இந்த வழக்கத்தை குல துரோகியான விபீஷ்ணன் உனக்கு கற்றுத்தரவில்லையே. தாம் அனைத்து அறிவுரையும் தட்டி கழிப்பதேன் சுவாமி? நமக்கு இணையான சக்தியோடுதான் யுத்தத்திலும் சரி வாதத்திலும் சரி வெல்ல இயலும். நமக்கு கூறும் இந்த புத்திமதியை ராமனுக்கு தான் முதலில் கூற வேண்டும். மீண்டும் உங்களை இறைவனாய் மதித்து இறைஞ்சி நிற்கிறோம். சீதையை ஸ்ரீராமரிடம் திருப்பி அனுப்பிவிடுங்கள். எந்த ஒரு அழிவு நமது லங்கையின் எல்லை பகுதியில் நிற்கின்றதோ அதை அமைதிப்படுத்துங்கள் சுவாமி. உங்களை மன்றாடி கேட்கிறேன். மகாராணி மண்டோதரி, எந்த அழிவு உமது கண்ணுக்கு தெரிகின்றதோ அது தன் சக்தியை காட்டும். இருப்பினும் அது லங்கையை அழிக்காது, ராமரோடு வந்த வானர சேனையை அழிக்கும். ராமாயணம். மகாராஜா விபீஷ்ணரே, நாம் கடல் கடந்து சுவேலமலைக்கும் வந்துவிட்டோம். ராவணன் அதற்கெல்லாம் அசைந்து கொடுப்பதை போல் தெரியவில்லையே. அவனுக்கு அவ்வளவு அகங்காரமா? கர்வத்தின் ரூபம் தானே அவன். அது அவன் கர்வத்தை காட்டவில்லை சுக்ரீவரே. அவன் இம்மின்னல் ஒளி எப்படி தோன்றியது? இங்கு மழை மேகங்கள் கூட இல்லையே. மகாராஜா விபீஷ்ணன், அதுதானே திரிகூட பர்வதம்? ஆம் பிரபு.
அத்ரிகோட பர்வதத்தின் உச்சியில்தான் லங்கேசனின் உல்லாச பவனம் இருக்கிறது. அங்கு இக்கணம் இயலிசை நாட்டியம் அரங்கேறுகிறது. ராவணன் இயலிசையை ரசிக்கின்றானா? பிரபு, தாங்கள் இப்போது கண்ட ஒளி அது ராவணனின் மகுடத்தில் இருக்கின்ற வைரத்தின் ஒளியாகும். அதைத்தான் தாங்கள் மின்னல் என்றீர்கள். மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது ராமண்ணா. சத்துருக்களின் சேனை போருக்கு தயாராகிவிட்டது, ஆனால் ராவணன் ஏலிசையில் மயங்கி இருக்கிறானா? அவனுக்கு அச்சத்தின் அர்த்தம் புரியவில்லையா? சுபித்திரை நந்தரே, ராவணேஸ்வரனின் ரணநீதியில் இதுவும் ஒரு சூழ்ச்சிதான். ரணநீதியின் சூழ்ச்சி யுத்தத்தில் இருக்க வேண்டும் மகாராஜா விபீஷணரே. நாம் லங்காபுரிக்கு வந்தது ராவணனின் புத்திக்கு எட்டவில்லையோ என்று என் மனதிற்கு படுகிறது. அவர் அனைத்தையும் அறிவார். நாம் எப்போது என்ன செய்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம், அனைத்தும் அவர் புத்திக்கு எட்டிவிடும். சேனையோடு நாம் லங்காபுரிக்கு வந்ததையும் அவர் அறிவார். இருப்பினும் நாம் லங்கைக்கு வந்த பிறகும் கூட அவரது இதயம் அச்சம் அதை உணர்ந்திருக்காது. மாறாக அவர் சுகபோகங்களில் மூழ்கியிருக்கிறார். அவரது வீரத்தின் எல்லையை நாம் உணர வேண்டும் என்பதை அவர் உணர்த்த பார்க்கிறார். அதோடு லங்காவாசிகளின் மனமதில் யுத்தத்தின் அச்சத்தையும் அகற்ற பார்க்கிறார். ஒருவேளை நாம் போர் தொடுத்தாலும் இங்குள்ள ஒருவர் கூட நம்மை கண்டு அஞ்ச மாட்டார். அவ்வாறெனில் அவர்களுக்கு சத்தியத்தை உணர்த்துவது எமது கடமையாகின்றது. ஒரு சேனை மிரள வேண்டும் என்றால் அச்சேனையின் தலைவனை நாம் முதலில் குறிவைத்து தாக்க வேண்டும். எமது இந்த பாணம் யாம் லங்கைக்கு வந்த செய்தியை அந்த ராவணனுக்கு உணர்த்தட்டும். எங்களை ஆளும் மகாதேவா, எங்கள் கைலாய பதியே, எனது பதியை காத்தருளுங்கள். மகாராணே, ஏன் இந்த சமயத்தில் கைலாயபதியை தொந்தரவு செய்கின்றாய்? என்னை மன்னியுங்கள் மகாராஜா. சிரசின் மீதிருந்து மகுடம் விழுவது நிச்சயம் அமங்கலத்தின் அறிகுறியாகும். மகாராணே, எமது சிரசையை வெட்டி வீழ்த்தினாலும் சுலபமாயிழும். பெரும் மகுடம் விழுந்ததால் அமங்கலத்தை நீ எவ்வாறு உணர்ந்தாய்? சுவாமி, யாம் தங்கள் தர்ம பத்தினியாவோம், தங்கள் நன்மையே என் நன்மையாகும். இருப்பினும் தங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் அமங்கலம் தோன்றுகிறது. ராமனின் பகையை மறந்துவிடுங்கள். இந்த பாணம் அவதார புருஷன் ராமனுடையதுதான். ராமனின் பாணமா? இருந்தால் என்ன, ராமன் எமது சந்திரஹாச கட்கத்தின் பலத்தை கண்டதில்லை. எப்போது அவன் எமது மாயாவி சக்திகளை பார்க்கின்றானோ அப்போதே அவன் என்னை வணங்குவார், லங்கேசனின் சக்திக்கு இணங்குவார். கொண்டு வா மகாராணி, என் மகுடத்தை கொண்டு வா. எங்கள் மகாதேவா, லங்கேசரின் சிரசின் மீதுள்ள மகுடம் இனி என்றென்றும் சாயாதிருக்கட்டும். மாதா திருசடை, இனி எந்த ஒரு பிரார்த்தனையும் பலிக்கப் போவதில்லை. இனி எத்தனை பூஜைகள், அர்ச்சனைகள், உபாசனைகள் செய்தாலும் அந்த பாவி ராவணனையும் அவனுடைய இனத்தையும் இறைவனாலும் காப்பாற்ற இயலாது. ரகுகுலநாதரின் பாணங்களால் ராவணனின் புத்திரர்களும் சேனை வீரர்களும் என்று ஒவ்வொருவராக அழிவார்களோ, அப்பொழுது ராவணன் இழைத்த அநீதிகள், அநாச்சாரங்கள் குலமழிக்கும் மாய உருவில் காட்சி தரும். லங்கையில் இருக்கும் அனைத்து இல்லங்களிலும் அழுகுரல் கேட்கையில் தனக்கும் மரணம் உண்டு என்பதை அவன் உணருவான். அவன் ஆட்சி புரிந்த மணிமண்டபத்தில் உயிர்களின் முடிவான மரணத்தின் நிழலை கண்டார். அப்பொழுதுதான் அந்த துஷ்டன் தான் மரணத்தை வெல்லவில்லை என்று உணருவான். மகாராஜா தசானந்தரே, ராமன் சமுத்திரத்தை கடந்து வந்ததில் நிச்சயமாக தேவர்கள் தான் உதவி செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் மனிதர்களால் இயலாத காரியம் இது.
நீ மறந்துவிட்டாய் பிரகஸ்தா. அதே தேவர்கள்தான் முகத்தில் அச்சமதை சுமந்து இந்த மேகநாதன் வாழ்க என்று வாழ்த்தியதோடு இந்த லங்கை வரை அடிமை போல் வந்தனர். அவர்களால் தம்மையே காக்க இயலாத போது கையாலாகாத தேவர்களுக்கு இந்த யுகம் அதில் லங்கேசரின் பகைவருக்கு உதவி செய்யும் துணிச்சல் என்னாலும் வராது. பொறுமை மேகநாதா, தோல்வியடைந்த மாவீரன் தன் இனத்தை காப்பாற்ற அமைதியாகி விடுவான். ஆனால் தமது எதிரியை ஒழிக்க தருணம் பார்த்துக் கொண்டிருப்பான். பெரும் பாறைகளில் மோதிய அலை சிதறி சின்ன பின்னமான பிறகும் கூட மீண்டும் எழுவதில்லையா? கருத்து தேவையில்லை மாலியவான் அவர்களே. தாம் கூறும் அறிவுரை தங்களது காலம் கடந்து போனதைத்தான் எனக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு கணமும் இளைஞர்களின் உற்சாகத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக அறிவுரை வழங்க சபைக்கு தாங்கள் வர வேண்டுமா என்ன? அதற்கு பதில் ஏதேனும் மூளையில் அமர்ந்து முதுமையை பாராட்டிக் கொண்டிருங்கள். இந்திரஜித், யாம் அறிவு விரோதிகளின் துச்சப்படைகளை அழிக்க உமது புஜங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை யாம் அறிவோ. இருப்பினும் உன் பாட்டனை அவமதித்தல் உனக்கு பெருமை சேர்க்காது. விரோதிகள் சுதாரித்துக் கொள்வதற்குள் யாம் சபைக்கு ஆணையிடுகின்றோம், இப்பொழுதே சேனையை தயாராக இருக்கச் செய்யுங்கள். விரோதி படைபலம் சிறியதோ பெரியதோ வாய்ப்பு கிடைக்கும் போதே அவர்களை அழித்துவிட வேண்டும். ஒரு தசானந்தா, வைரத்திலான வாள் என்பதால் அதை வைத்தே நம் கழுத்தை அறுத்துக் கொள்வதா? சீதையை கவர்ந்த பாவம் உன்னை பிடித்துக் கொண்டது, அதனால் நற்புத்தியும் உன்னை விட்டு விலகியது. ராமன் தர்மத்தின் ரூபம், அதனால் திருமகள் அவன் திருவடியில் இருக்கிறாள். சத்ருவை வதம் செய்வதற்காக தர்ம பாதையில் செல்ல வேண்டியதும் அவசியம். நீயோ அதை மறந்து பாவ மார்க்கத்தில் செல்கிறாய். ராவணேஸ்வரா, உனக்கோர் சத்தியத்தை உணர்த்துகின்றேன். சமுத்திரத்தில் பாலம் அமைக்கின்ற சக்தி இறைவன் ஒருவனுக்கே இருக்கும். அந்த ராமன் விஷ்ணுவின் அவதாரம். இறைவனை பகைப்பதை விட இறைஞ்சி நிற்பதே உரிய செயல். அகங்காரத்தை விட்டொழித்து உம்மையும் உமது பரிவாரத்தையும் காக்க வழி தேடு. எம்மை சக்தியற்றவன் என்றதோடு அந்த ராமன் சக்தி படைத்தவன் என்கிறீர்கள். உண்மையிலேயே உங்கள் புத்தி பேதலித்து விட்டது. இனிமேலும் தாங்கள் அரசவையில் அமர்ந்திருந்தால் எங்கள் அனைவரையும் கோழைகளாக்கி விடுவீர்கள். இரு கரம் குப்பி கேட்கிறோம். தாம் இப்பொழுதே இந்த சபையிலிருந்து சென்று விடுங்கள். வயோதிகத்திற்கு ஆரத்தி எடுங்கள். ராவணேஸ்வரா, அகங்காரம் உன் கண்களை மறைத்து விட்டது. இனி ஸ்ரீ ராமரின் பாணங்கள் உனது கண்ணையும் இதயத்தையும் திறக்கட்டும். மாதா திருசடை, பிரபு தமது பலத்தினை உணர்த்திய பிறகும் துஷ்டராவணன் சரணடைய தயாராக இல்லையா? ஆம் சீதை, சுவேல பருவதத்தில் எய்த பிரபு ஸ்ரீராமரின் அற்புத பாணம் லங்கேசரின் மகுடத்தை வீழ்த்தி மீண்டும் பிரபு ஸ்ரீராமரிடமே திரும்பிச் சென்று விட்டதாம். இந்த புவி அதிரவும் இல்லை, அங்கு காற்று அசையவும் இல்லை. அண்ணலின் கனைவந்த வேகத்தை கூட யாரும் காணவில்லை. அவனது மகுடத்திற்கு இணையாக துஷ்ட ராவணனின் 10 சிரங்களும் அவன் சேனாதிபதிகளின் சிரங்களும் இப்புவியில் விழும். என் துணைவர் இதை செய்தியாய் அனுப்பியிருக்கிறார். ஆனால் அஞ்ஞானி ராவணன் இதை புரிந்தும் புரியாதவாறு அரியணை மீது அமர்ந்து யுத்தத்தை வெல்வதை பற்றி ஆலோசனை செய்கிறானா? ராமனையும் அவன் சேனையையும் அவர்களது மரணம் அணை மூலம் அணைத்து வந்துவிட்டது. தந்தையே, எனக்கு உத்தரவிடுங்கள். கனத்த காரிருளை பயன்படுத்தி அவர்களது கூடாரத்தில் நுழைந்து
அவர்கள் அனைவரையும் துவம்சம் செய்து விடுகிறேன். இளவரசே, தாம் கூறுவது சரிதான், இதுவும் ஒரு வகை தர்மம் தான். இருப்பினும் தடை ஏதும் உள்ளதா? முதலில் அவர்கள் கூடாரம் வரை சென்று அவர்கள் வியூகங்களை நான் அறிந்து வர அனுமதி கொடுங்கள். நாம் இரவில் தாக்குவோம் என்று அவர்களும் யோசித்திருக்க கூடும். அது மட்டுமின்றி இரவில் உறங்காமலும் இருப்பார்கள். தாங்கள் அவர்களை தாக்க முயற்சிக்கும் போது அவர்களது சேனை நாற்புறத்திலிருந்தும் நம்மை சூழலாம். விபீஷணர் எதிரிகளின் படைக்கு துணை சென்று விட்டார். அதை என்றும் நாம் மறக்கலாகாது. அவரும் நம் யுத்த முறைகளை நன்றாக புரிந்து வைத்துள்ளார். அவர் எப்பொழுதோ ராமனை எச்சரித்திருக்க கூடும். சுகன் கூறுவதும் உண்மை என்றது. அடுத்தவர் அறியாமல் உள்ளே நுழைந்து ராமனின் படைபலத்தையும் யூகத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். இருப்பினும் சுகனே, இம்முறை நீ தனியே செல்லக்கூடாது. யாம் சாரணையும் எம்மோடு அழைத்துச் செல்வோம் மகாராஜா. ஆனால் ஒன்று, அந்த குலத்ரோகி விபீஷணனின் கண்ணில் பட்டுவிடாதே. ஏனென்றால் ஒரு அரக்கன் உறக்கத்திலும் இன்னொரு அரக்கனின் மாயையை உணர்ந்து கொள்வார். கவனத்தோடு செயல்படுவோம் அரசே. வெற்றி பெறுவாய். இது கூடாரங்கள் அல்ல, யுத்த வியூகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. நாம் எத்திசையிலிருந்து தாக்குதலை நடத்தினாலும் ஒரு கூடாரத்தை கூட அசைக்க இயலாது. சுகன் சாரணை, விபீஷணனின் திருஷ்டியிலிருந்து தாங்கள் தப்பிக்க இயலாது. உண்மையான ரூபத்திற்கு வாருங்கள். பிரபு ஸ்ரீராமருக்கு வந்தனம். வாருங்கள் நண்பரே, உமது ஆசனத்தை அலங்கரியுங்கள். இவ்விருவரும் யார்? இவன் சுகன், அவன்தான் சாரம். இவர்கள் ராவணேஸ்வரனின் ரகசிய ஒற்றர்கள். தம்மோடு இணைந்து விடும்படி ராவணன் அனுப்பிய செய்தியை வழங்க மகாராஜா சுக்ரீவரிடம் சுகன் வந்தான். இவர் என்ன கூறுகிறார் சுக்ரீவரே? தனது நட்பு கரத்தை நீட்டி மகாராஜா சுக்ரீவருக்கும் தங்களுக்கும் இடையே பிளவை உண்டாக்க எண்ணினான். ஒரு வகையில் ராவணன் பித்ரு துரோகத்திற்கு முன்மொழிந்தான். அதை மறுத்த சுக்ரீவர் உயிரை பிரிந்தாலும் அண்ணல் ராமரை பிரிய மாட்டேன் என்று கூறினார். மகாராஜா சுக்ரீவர் போன்றவர்களால் தான் நட்புக்கே புது இலக்கணம் தோன்றுகிறது. இப்பொழுதும் செய்தியோடு தான் வந்தீர்களா? இது செய்தி அல்ல பிரபு, இவர்கள் நமது யுத்த நியதை பற்றி அறிந்து போக வந்துள்ளார்கள். நமது சேனையின் சக்தியும் சாதுரியமும் என்னவென்று நோட்டமிட வந்துள்ளார்கள். ஒற்றர்களுக்கு வழங்கப்படும் தண்டனையை இவர்களுக்கும் நாம் வழங்கியாக வேண்டும் விபீஷணரே. அதுவும் மரண தண்டனை. முதலில் இவன் தூதன் உருவில் வந்ததால் அரச நியதிக்கு உட்பட்டு இவனுக்கு மரண தண்டனை தரவில்லை. ஆனால் இப்பொழுது ஒற்றன் உருவில் வந்துள்ளார். ஆக மரண தண்டனை தருவதும் நியதியே. இருவரையும் மன்னித்து வழி அனுப்புங்கள். தங்கள் ஆணைப்படியே பிரபு. நம்மை சோதிக்க வந்தவரை உயிரோடு விடுதல் தோல்விக்கு ஒரு காரணமாகவும் இருக்கலாம் ராமண்ணா. ஒற்றனின் பிராணத்தில் தான் யுத்த பூமியின் வெற்றி தோல்வி உள்ளது என்று நீ நம்பினா லக்ஷ்மணா, பிறகு வீர தீரங்களும் கற்ற வித்தைகளும் வீண்தானே? எங்கள் ரகசியம் அனைத்தையும் அறிந்திருந்தால் அதை உங்கள் அரசனிடம் கூறுவோம். ஒருவேளை காண வேண்டியது மீதம் இருந்தால்
அதையும் அச்சமின்றி சுற்றி பார்க்கவும். அதற்கு மேலும் ஐயம் இருந்தால் விபீஷ்ணர் அதை விளக்குவார். கருணை கொண்ட ஒரு சத்ருவை யாம் இன்று வரை கண்டதில்லை பிரபு. யாம் எந்த பிராணிக்கும் சத்ரு அல்ல. கயவர்களுக்கு கருணை காட்டுகிறவர் விரோதியே அல்ல, பூஜிக்கப்பட வேண்டியவர். இந்த சத்தியத்தை ராவணனுக்கு உணர்த்துங்கள், இல்லையே லங்கை உருத்தெரியாமல் ஆகிவிடும். நீங்கள் சென்று ராவணனிடம் எமது சேனை மற்றும் எங்கள் சக்திகளை பற்றி எடுத்துரைக்கும் வேளையில் எமது எச்சரிக்கையையும் எடுத்துக் கூறுங்கள். எந்த பலத்தின் நம்பிக்கையில் அவன் சீதையை கவர்ந்தானோ அந்த பலத்தை யாம் யுத்த பூமியில் அழித்துக் காட்டுவோம். அது மட்டுமல்ல ஒற்றர்களே, ராவணனுக்கு இந்த ராமனிடம் அறைகூவல் இது. இந்த ராமன் தனது மனைவி சீதை ஒருத்திக்காக அல்ல, தரணியில் உள்ள அனைத்து பெண்களின் சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த தர்ம யுத்தத்தை நடத்துகிறார். இனி வருங்காலம் அதில் சக்தி படைத்த எந்த ஆணும் எந்த பெண்ணையும் அவமதிக்க கூடாது. புறப்படுங்கள். கருணை கடலே, கயவர்களிடமும் கருணை மழையை பொழிந்து எங்களுக்கு ஒரு புது மார்க்கத்தை உணர்த்தி விட்டீர்கள் இறைவா. தங்களை காணும் கனப்பொழுதும் கோடி புண்ணியம். பகைவனை நோட்டமிடுகிறேன் என்று புறப்பட்டு சென்றாய், ஆற்றத்தோடு வந்தாய், ராமனின் தயையோடு வந்தாய். பகைவனிடம் சிக்கிக் கொண்டால் பிராணத்தை விட்டிருக்க வேண்டும். கோழை என்ற கோழைகள். யாம் கோழைகள் அல்ல மகாராஜா, பிடிப்பட்ட ஒற்றர்களை மாய்ப்பதுதான் வழக்கம் அரசே. ஆனால் உயிரோடு செல்ல வாய்ப்பும் அளித்தார் ராமர். உண்மையில் இது அந்த ஸ்ரீராமரின் பெருந்தன்மைதான் அரசே. பகைவனை கௌரவிக்கின்றாயா? எம் செவிகள் எதிரிகளை வாழ்த்தும் வார்த்தைகளை சகிப்பதே இல்லை. அது புரிந்த பிறகும் எதிரியை வாழ்த்தி கூறுகிறாயா? ஒருவேளை விபீஷனை போல நீயும் குலத்ரோகி ஆகிவிட்டாயோ? எமக்கு துரோகம் இழைக்க தெரியாது மகாராஜா. எமது ராஜபக்தியை பழிகூறாதீர்கள். தாங்கள் எமக்கு ஆணையிட்டால் எமது சிரசை காணிக்கையாக்குவோம் மகாராஜா. ராமும் உன்னை மன்னித்து விட்டோ. நீ பகைவனை பற்றி அறிந்ததை எம்மிடம் கூறு. மொத்தம் எத்தனை வானரங்களிடம் சக்தியுள்ளது? அவர்களில் யார் யார் மாய யுத்தத்தில் எம்மை எதிர்க்கும் வல்லமை கொண்டவர்கள்? மகாராஜா, அந்த வானர சேனையில் கடைநிலையில் இருக்கும் வானரனும் கூட அற்புத சக்தி கொண்டவன். அதில் ஒரு வானரன் வந்தால் கூட தங்களது முழு பலத்தை வைத்தும் அவனை மாய்க்க இயலாது. தேவனுக்கு துதி பாடுவதை நிறுத்து. யாமே திருகூட மலை மீது நின்று அவர்களை காணுவோம். அனைவரையும் எமக்கு அடையாளம் காட்டுங்கள். பாருங்கள். மாதா திருசடை, சற்று முன் துஷ்ட ராவணனின் ஒற்றர்களான சுகனும் சாரனும் திரும்பிவிட்டார்களா? விரோதிகளின் ஒற்றர்கள் நலத்தோடு வருதலின் அர்த்தம் என்னவென்றால் தாயே, பிரபுவின் சேனை பலத்தில் குறை ஏதோ இருக்கின்றது. இல்லை சீதை, அங்கு அனைவரும் எச்சரிக்கையோடு உள்ளனர். அதனால்தான் என்னவோ சுகன் சாரன் இருவரையும் பிடித்து விட்டனர். பிடித்து விட்டார்களா? பிறகு எப்படி திரும்பி வந்தார்கள்? அருமை அண்ணலின் கிருபையினால். அதன் அர்த்தம்? ரகுகுலநாதர் அவர்கள் மீது கிருபை செய்திருக்கிறார். ஒற்றர்களுக்கு உயிர்ப்பிச்சை அளித்து திருப்பி அனுப்பியிருக்கிறார். லங்கேசருக்கு செய்தியும் தந்திருக்கிறார். என்ன செய்தி மாதா திருசடை? இந்த யுத்தம் தமது துணைவி ஒருவளுக்காக இல்லை, தரணியில் உள்ள நங்கைகளின் மானத்தை காப்பாற்றுவதற்காக இந்த யுத்தம் ஆதாரமாய் இருக்கும் என்றாராம். மாதா திருசடை, பெண்களை கௌரவிக்கின்ற தூயவர் என் மணாளர் துன்புறுத்துபவன் பாவி ராவணன். ரகுகுலநாதர் பெற்றெடுக்கும் பெண்களை தெய்வமாய் காண்கிறார். ஆனால் அந்த துஷ்ட எண்ணம் கொண்ட ராவணன் போகப் பொருளாய் மட்டுமே பெண்களை காண்கின்றான். ரகுநந்தரின் சரணம் அதை தொட்டு வணங்கி உயர்ந்த புத்தியை அவன் அடைவதே நல்லது. இருப்பினும் மாதா திருசடை, இந்த ராட்சசிகள் கூறுகின்றார்கள் கொடிய எண்ணம் உள்ள ராவணன் பிரபுவின் கூடாரம் அதை கண்காணிக்க திருக்கூட பர்வதம் செல்கிறானா?
புத்தியற்ற அரக்கர்கள். காணுங்கள் மகாராஜா, கண்ணு கெட்டிய தொலைவு வரை சுவேல பர்வதத்திலும் சரி, அதன் அடிவாரத்திலும் சரி, வனப்பகுதியிலும் சரி, எங்கு நோக்கிலும் வானர சேனை உள்ளது. இத்தகைய பிரம்மாண்ட சேனையை யாம் இதற்கு முன்னர் பார்த்ததில்லை மகாராஜா. இவர்கள் எமக்கு வெறும் புழுக்களாகத்தான் காட்சி தருகிறார்கள். நூற்றுக்கணக்கான வானரர்களை யானைப்படையின் காலில் இட்டு இவர்களை மிதித்துக் கொள்வேன். எமக்கு இவர்களது பெயரை கூறு. சைன்யத்தை நடத்துவதில் நிபுணன் யார்? எவன் இதில் பலசாலி? சக்தி வாய்ந்தவன் யார்? சாமர்த்தியசாலி யார்? அங்கே முந்திக் கொண்டு வரும் மந்தியினை மறந்திருக்க மாட்டீர்களே அரசே? விருட்சத்தை பெயர்த்தெடுத்து செல்கிறானே, இவன் அதே ஹனுமான் தான் மகாராஜா. லங்கா புரியையை நெருப்பு கிரையாக்கி திரும்பிச் சென்றவன் இவன். ஹனுமானா? அவனேதான் லங்கேஸ்வரர். அதோ பாருங்கள் மகாராஜா, அந்த கூட்டத்தில் நெஞ்சை நிமிர்த்தி செல்கிறானே, அவன் யார்? அந்த பலசாலி வானரன் தான் இளவரசன் அங்கதன் ஆவான். அவனால் இந்திரனின் வஜ்ரத்தையும் உடைத்தறிய இயலும். வானர அரசர் வாலியின் புத்திரனும் அவன்தான். வாலியின் புத்திரனா? அவனுடன் இருக்கும் அந்த இருவர் யார்? அவர்கள் நலன் நீலன் மகாராஜா. நலன் நீலனா? சாகரம் அதில் பாலத்தை கட்டியது இவர்கள் சாகசம்தான். அது சரி. அதோ அந்த கரடியா. லங்கேஸ்வரரே, அனுபவத்தில் முதிர்ந்தவர், புத்திமானும் அவரே. தேவாசுர யுத்தத்தின் போது இவர் தேவேந்திரனுக்கே உதவி செய்திருக்கிறார். அவனது பெயர் என்ன? ஜாம்பவான். ஜாம்பவானா? இவர் நினைவுபடுத்தியதால் தான் அனுமான் தன் சக்தியை உணர்ந்து சமுத்திரத்தை தாண்டி லங்காபுரிக்கு வந்தார். அப்படியென்றால் எவக்கு அனுமனை விட பெரும் பகைவர் இவன் தான். முதலில் இவன் கதையை முடித்துவிட வேண்டும். அதோ அங்கு பாருங்கள் மகாராஜா, வானர அரசர் சுக்ரீவன். வானர அரசர் வாலியின் உடன் பிறந்தவன். இவரிடம் 1000 யானைகளின் பலம் உள்ளது மகாராஜா. நட்பின் மரியாதையை காப்பவரும் அவரே. அதோ பாருங்கள் மகாராஜா, அவர்தான் ஸ்ரீராமர். சாரணே! மன்னியுங்கள் மகாராஜா. ஸ்ரீராமர், ராமன் ராமன், துச்ச பதரவன். இந்த மந்திகள் இணைந்து எமது சேனையை அழித்து விடுமா? காட்டு விலங்குகள் கூட்டாக இணைந்தால் நாட்டை பிடித்து விடுவார்களா? இல்லை என்று நிரூபிக்கிறேன். ராம லக்ஷ்மணனோடு வருவது குலத்ரோகி விபீஷணன் தானே? நெற்றியில் ராஜ்யாபிஷேக திலகமிட்டிருக்கிறானா? இனிமேல் நீ திலகமிட சிரசே இருக்காது.
கூல துரோகியே, பழிவாங்கும் மார்க்கத்தை படைப்பதில் ராவணன் நிபுணனாவார். சுகனே சாரனே, அவர்கள் லங்காபுரியை ஆக்கிரமிக்க வந்துள்ளார்கள். லங்கையின் வாயிற்பகுதிக்கு வருவதற்கு முன்னரே இவர்கள் அனைவரும் சபமாக மாறியிருக்க வேண்டும். அந்த மூடர்கள் அறியவில்லை இந்த லங்காதிபதி ராவணன் காலனுக்கும் காலனாவார். ஸ்ரீராமனே அற்புதமவன் மகிமை அரும்பொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கேட் அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராமச்சரிதம் கேட் அனுக்ரஹம் பெறலாம் நாமே மங்கள ரூபன் மங்களம் அருள்வான் மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி பல சுகங்களை தருவது ராமாயண சுப காவியம் சுகங்களை தருவது ராமாயண சுப காவியம் அற்புதமவன் மகிமை அருபொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராமே.